مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. ظلمت سنة من أحيا الظلام إلى أن اشتكت قدماه الضر من ورمي، وشد من سغب أحشاءه وطوى تحت الحجارة كاشا مترف الأدم. نبينا الأمير الناهي فلا أحد أبر في قولنا منه ولا نعم، هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم. دعا إلى حبل غير منفصم، خاط النبيين في خلق وفي خلق ولم يدانوه في علم. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله الله إلى الناس كافة بشيرا ونذيرا، أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا يأتل أولو الفضل منكم والسعة أن يؤتوا أولي القربى واليتامى والمساكين والمهاجرين في سبيل الله وليعفوا وليصفحوا ولا تحبون أن يغفر الله لكم. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: كلكم راع وكلكم مسؤول عن رعيته، وكما قال عليه الصلاة والسلام. Kami tubuh ya Allah melihat beliau sebuah Allah Ta'ala Rukun kita mana iraulah Ramadhan uraya kadeshi patla Adim kucha pada iraulah Allah Ta'ala amana Wilichi amal saya kuya pakhiyata Allah Ya nasibah kisiran Alhamdulillah Gani mana berkali Allah melihat beliau Indah warsham Ramadhan uraya madatila புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவுல ஈமானுடையும் நன்மைய நாடியவர்களாகவும் அமல் செய்த கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான் ஒரு நியத்தான் இஃத்திகாஃபுடைய நியத். எல்லாரும் இஃத்திகாஃபுடைய நியத்தை வச்சு அதனுடைய பரிபூர்ணமான நன்மையை அடைஞ்சு கொள்வதற்கு முயற்சியோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நபியார்களே, ரமலான எதிர்பார்த்து ஆரம்பிச்சு அதே வந்த வேகத்தில் ரமலான் எங்களை ஒட்டும் அவசரமாக பிரித்து கொண்டிருக்கோம். இதே மாதிரி எங்களுக்கு எத்தனையோ முன்னாடி எத்தனையோ ரமலான்கள் வந்து
எங்களை விட்டு விடுவித்து போச்சு. இந்த ரமலான் இத்தனை நோன்புகள் நாங்கள் நோற்று இவ்வளோ இபாதத்துகள் செஞ்சு எங்களோட வாழ்க்கையில் எங்கள்கிட்ட வந்த மாற்றங்கள் என்ன என்றத ஒவ்வொரு மூமினும் ஒவ்வொரு மனுஷனும் கட்டாயமாக முகாசதா செய்ய வேண்டிய ஒரு கடப்பாட்டில் நான் இருக்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் ஒரு விஷயத்தை நானும் நீங்களும் எல்லாரும் கண்ணியமான தாய்மார்களே, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்க எல்லாரும் யோசிக்கணும். நாங்க எல்லாரும் இப்படி அமல் செய்யறதுனால நாம நோம்பு பிடிக்கிறோம் தானே. நாம நோம்பு பிடிக்கிறதுனால நாங்க சஹருடைய நேரத்தில் இருந்து இஃப்தார் வரைக்கும் பசியோட தாகத்தோட கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு என்னதான் நோம்பு எனக்குரியது, அதுக்குரிய கூலி நானே கொடுக்கிறேன். அது மட்டுமில்ல, கண்ணியமானவர்களே, இஸ்லாத்துடைய கடமைகள் எல்லாத்தையும் விடுங்களே, இஸ்லாத்துடைய கடமைகள் எல்லாத்தையும் விடுங்களே. நாங்க தொழுகிறதால் அல்லாஹ்வுக்கு என்னதான், ஒரு மனிதன் எல்லாரும் நிம்மதியா சுபகல தூங்கி கொண்டிருக்கும் நேரத்தில் தஹஜ்ஜுது எழும்பி இல்ல சுபகுடைய நேரத்தில் மஸ்ஜிதுக்கு வந்து ஒரு மனிதன் தொழுகிறான். இந்த தொழுகிறதுனால அல்லாஹ் தஆலாவுக்கு என்ன லாபம் இருக்குது? இல்லாட்டி நாம் உலகத்துல ஜகாத் கொடுக்கிறோம், ஹஜ்ஜு செய்யறோம், நோம்பு பிடிக்கிறோம், இதால அல்லாஹ் தஆலாவுக்கு எதுவும் பிரயோஜனம் இருக்குதா என்று சொன்னா, கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா எந்த பிரயோசனமும் இல்லை. மாறாக இந்த ஒவ்வொரு கடமையும் எங்களுக்கு சில விஷயங்களை, சில முக்கியமான விஷயங்களை எங்களுக்கு வாழ்க்கையில படிச்சு தருது, முக்கியமான ஒழுக்கங்கள் எங்களுக்கு சொல்லி தருது. எங்கள் உலகத்துடைய வாழ்க்கையில நாங்க எப்படி வாழணும் என்றதுக்கு இந்த கடமைகள், இந்த அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்ல எங்களுக்கு பயிற்சி இருக்கிறதே தவிர அல்லாஹுக்கு எந்த லாபமும் இல்லை. ஹதீஸே குதுசியில அல்லாஹு தஆலா சொல்றதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவன் ஆதம், ஆதமுடைய மகனே, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆக டாப்ல இருக்கக்கூடிய ஈமான், டாப்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான போல, ஹதீஸ் நல்ல விளங்குங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக பலமான ஈமானுடைய ஒரு மனிதனுடைய ஈமான போல, உள்ளத்தை போல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய ஈமானும் உள்ளங்களும், மனிதர்கள் மட்டுமல்ல ஜின்னங்களுடைய ஈமானும் உள்ளமும், படைப்பினங்கள ஈமானும் உள்ளமும், எல்லாரும் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக நல்ல மனுஷனுடைய ஈமான மாதிரி ஆகினாலும் உலகத்திலேயே அவ்வளவு பேருடைய ஈமானும் டாப் லெவல், மனுஷர்கள் மட்டுமில்லை ஜீந்த படைப்பினங்கள் எல்லா ஈமானும் இந்த லெவலுக்கு போனாலும் அல்லாஹு தஆலா சொல்றதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களோட ஈமான் எல்லாம் இவ்வளவு கூடிக்கு என்றதுனால ஏண்ட ஹசானால, ஏண்ட தரஜால, ஏண்ட இஸ்ஸத்துல, ஏண்ட விஷயங்கள்ல எந்த ஒரு கூடுதலும் ஏற்பட போறது இல்லை. அதே மாதிரி அடுத்த பக்கம் சொல்றாங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக கெட்ட மனிதனுடைய உள்ளத்தை மாதிரி உங்களோட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய உள்ளங்களும், ஜின்னுடைய உள்ளங்களும், படைப்பினங்களுடைய உள்ளங்களும் மாறினாலும் அது அல்லாஹ்வுடைய ஹசானால, இஸ்ஸத்துல, அல்லாஹ்வுடைய முல்க்ல எந்த ஒரு குறைவையும் ஏற்படுத்த போறது. எனவே கண்ணியமானவர்களே, ஏண்ட உங்களோட அமல் எனக்கும் உங்களுக்கும் தான், ஏண்ட உங்களுடைய நோம்பு எனக்கும் உங்களுக்கும் தான், எங்கட ஹஜ்ஜி எங்கட உள்ளத்துக்காகத்தான், எங்கட ஜகாத் எங்கட செல்வத்துக்காகத்தான், எங்கட தொழுக எங்கட ஒழுக்கத்துக்காகத்தான். கண்ணியமானவர்களே, இந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹு தஆலா எதையெல்லாம் எங்களுக்கு படிச்சுட்டாங்க, இந்த ஜகாத் மூலமாக அடுத்த மனுஷனுடைய பசியை உணரக்கூடிய தன்மை அல்லாஹு தஆலா எங்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க,
இன்னொரு மனிதனுடைய கஷ்டத்தை எப்படி நீக்க வேண்டும் என்ற விஷயத்தில் நாங்க பழக்கப்படணும் என்ற ஒரு பழக்கத்தை அல்லாஹ்வு தஆலா எங்களுக்கு படிச்சுதாரா. ஹஜ்ஜுடைய விஷயத்தில் நீங்க உலகத்தில் எங்க இருந்தாலும் சரி, எவ்வளவு பணக்காரராக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் சரி, என்ன நிறத்தில் இருந்தாலும் சரி, என்ன பாஷையை பேசினாலும் சரி, நீங்க எல்லாரும் சமனானவர்கள். மௌத்துடைய நேரத்தில் நீங்க கொண்டு போகக்கூடியது ஒரே ஒரு வெள்ள புடவை மட்டும் என்று தான் என்ற விஷயத்தை அல்லாஹ் தரையில் சொல்லித்தார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நேரியார்களே, அதே மாதிரி இந்த ரமலான் நோக்குடைய விஷயங்கள் எதுக்காக என்ன விஷயங்களை சொல்லித்தருது, இந்த விஷயங்களை கொஞ்சம் நாங்கள் ஆராய்ச்சி ஆராய்ச்சி பார்த்து நல்ல நினைக்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வு தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது நோன்பை எதற்காக தாரது, يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون أياما معدودات ورسول بيت سلنات كلك أمالك رانجل نونبو نونبو نانجل أمالك كلمياك ركوم إذكاك لعلكم تتقون லால்லக்கும் தத்தகுன், தக்வா உள்ளவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு தக்வா வரணும் என்பது. கண்ணியமானவர்களே, தக்வா என்றா என்ன? தக்வா என்றா என்ன? ஒவ்வொரு ஹுத்பாலையும் இமாம்கள் சொல்லுவாங்க, அல்லாஹுவால் ஏவப்பட்டவைகளை எடுத்தும் அல்லாஹுவால் விளக்கப்பட்டவைகளை தவிர்த்து நடக்கிறது தக்வா. இதை விட ஒரு சிம்பிளாக நான் சொல்றேன் சொன்னா, கண்ணியமானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு விருப்பமான விஷயங்களை அல்லாஹ்வுக்காக நாங்கள் செய்கிறதும் அல்லாஹ்வுக்காக ஒரு விஷயத்தை நாங்கள் விட்டுவோம், இதுக்குரிய பிராக்டிஸ் தான் உண்மையிலே தக்குவாங்க. இத்தான் நாங்கள் நோம்புல செய்கிறதான் அல்லாஹ்வு தஆலா தக்குவா என்று விளங்கப்படுத்துறாங்க. நாங்கள் நோம்புல என்ன செய்கிறோம்? எங்களுக்கு விருப்பமான சாப்பாடு இருக்குது, எங்களுக்கு ஹலாலான சாப்பாடு இருக்குது, எங்களுக்கு ஹலாலான குடிபானங்கள் இருக்குது. ஆனால் அது ஹலால் மற்ற நாள்களில் ஐயாமம் மஹதூதா, இந்த குறிப்பிட்ட நாட்களில் ரமலானுடைய காலத்தில் நாங்கள் நோம்பு நோற்றிருக்கும் பொழுது பகலுடைய நேரத்தில் யார் யாருக்கு தங்கடம் இல்லையோ அவர்கள் அல்லாதவர்களுக்கு இந்த சாப்பாடை சாப்பிடுறது அல்லாஹ்வு தஆலா ஹராமாக ஆக்கியிருக்கிறான். ஏன் அல்லாஹ்வுக்காக ஹராமான ஹலாலான சாப்பாடை நான் நோம்புல சாப்பிட மாட்டேன், நான் குடிக்க மாட்டேன், இதுதான் தப்பு, வேற எதுவும் இல்லை. யாருக்காக? ஏன் அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தில் நோம்பு காலத்தில் எனக்கு இந்த சாப்பாடை சாப்பிட வேணும் இருக்கிறான். ஆனா இது ஹலால், இது சுத்தமானது, நல்ல சாப்பாடு. ஆனா எந்த ரப்பு சொல்லி இருக்கிறார் இதை சாப்பிட கூடாது என்பதற்காக நான் சாப்பிட மாட்டேன். ஆனா கண்ணியமானவர்கள் எல்லாம் இந்தியாக்களே, இந்த உள்ளத்துல இந்த நிலைமை மாறது எங்கேயும் வரும். ஏன் அல்லாஹ் தஆலா ஸ்பெசிபிக்கா குறிப்பாக நோம்பு, நோன்பை வச்சு தக்குவாவை அல்ல ஏன் டச் பண்றான்டா? நோன்பு என்று சொல்றது கண்ணியமானவர்களே, மறைக்கிறதுக்கும் களவு செய்யறதுக்கும் ஆக லேசான ஒரு விஷயம், ஆக லேசான ஒரு விஷயம்தான். இன்றைக்கு 26 நோன்பு நாங்கள் பிடிச்சோம்னு நினைச்சோம், நேத்து பிடிச்சிருந்தது 26 நோன்பு, நேத்தா இல்லையா? இன்னைக்கு இன்னைக்கு பிடிச்சிருந்தது 26 நோன்பு, இன்னைக்கு 27 ராவு நாங்க இருக்கிறோம், நாங்க குடிக்க போறது 27 நோன்பு. 26 நோன்ப நாம பிடிச்சோம். இது உண்மையிலே நான் இன்னைக்கு நோன்பு பிடிச்சேனா இல்லையா, இடையில ஏதாவது சாப்பிட்டேனா, இல்ல நீ நோன்பு முடிக்கிற காரியங்கள் ஏதாவது செஞ்சேனா, இது எனக்கும் என்ன படைச்சா ரத்துக்கும் மட்டும்தான் தெரியும். நான் மெதுவா புது செய்யும் பொழுது ஏதாவது தண்ணி கொஞ்சம் தேவைன்னா குடிச்சுக்க முடியுங்களா? இல்லாட்டி ரூம்ல தனியே இருக்க போல பொக்கட்டில் ஏதாவது போயிட்டு கொண்டு வாயிலான போட்டு கொண்டு வாயை தொடச்சிட்டு வந்தா யாருக்கும் தெரியல. வீட்டில் எல்லாரும் சொல்லுவாங்க, நோம்பு திறக்கணும், நோம்பாளி குடும்பங்களே மிச்சப்படத்தை நோம்பு திறக்கிறதுக்கு
சின்ன பிள்ளைகள் அவசரம் எடுக்கும்போது என்ன சொல்ற நோம்பாளி கும்பலை அந்த பெரிய நோம்பாளி உண்மையை நோம்பா இல்லையாடுறது அவருக்கும் படைச்சிறப்புக்கும் இந்த எனக்கும் எங்க ரப்புக்கும் எனக்கும் எங்க ரப்புக்கும் எனக்கும் எங்க ரப்புக்கும் இந்த கனெக்ஷன் தான் நோம்பு இந்த கனெக்ஷன் தான் நோம்பு நீங்க தொலை வந்தீங்களா இல்லையா உங்களுக்கு தெரியும் மஹல்லாலைக்கு அசரத்துக்கு தெரியும் வாத்திங் சாப்புக்கு தெரியும் பக்கத்துட்டாக்களுக்கு தெரியும் நீங்க உம்ராக்கு போனீங்களா இல்லையா கூடு போன டிராவல்ஸ் ஆளுக்கு தெரியும் உங்களை சுத்திக்கிறாங்களுக்கு தெரியும் சலாம் செல்ல வந்த ஆளுக்கு தெரியும் ஃபிளைட்ல போன ஃபைட் பைலட்டுக்கு தெரியும் சம்டைம் நீங்க ஹஜ்ஜி செஞ்சீங்களா இல்லையா தெரியும் ஜகாத் கொடுத்தீங்களா இல்லையா உங்களை சுத்திக்கிறாங்களுக்கு தெரியும் ஆனா நோம்பு நோம்பு யாருக்கு யாருக்கு தெரியும் நீங்க நோம்பா இல்லையான்றது நிச்சயமாக சத்தியமா உங்களோட உள்ளத்துக்கும் உங்களை படைச்ச ரப்புக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியும் விளக்குது நான் சொல்றேன் நீங்க ஏதாவது ரகசியமான கலவுல ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சிருப்போம் ஆனா எனக்கும் எனக்கும் எங்க ரப்புக்கும் உங்களுக்கும் உங்களோட ரப்புக்கும் மட்டும்தான் தெரியும் உண்மையாக நான் நோம்பா இல்லை இந்த தக்வா தான் இவட வாழ்க்கையில் எல்லா நிலைமையிலையும் வரணுன்றதுதான் ரமலான் தக்வா நோம்பு சுயா லஅல்லக்கும் தத்தகுவா இந்த தக்வா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லா நாளிலையும் வரும் தனிமையில் இருக்கிறோம் ஜினா செய்யறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது வட்டி எடுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது ஹராத்தை சாப்பிடுறதுக்கு சம்பந்தம் சக்தி இருக்குது ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது ஏன் ரப்புக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் எனக்கு என் ரப்பை பார்த்து கொண்டு இருக்கிறார் நோன்பு எப்படி எனக்கும் என் ரப்புக்கும் மட்டும் தெரியுமோ அதே மாதிரி அந்த இடத்துல எப்படி நான் பக்குவமா இருக்கிறேனோ இந்த இடத்துல நான் பக்குவமா இருக்கிறேன் எனக்கும் அல்லாவுக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயத்துல நான் 100% பயப்படுறேன் என்று சொன்னால் எனக்கும் என் ரப்புக்கும் மக்களுக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயத்துல நான் அதை விட பயப்படுறோம் கண்ணியமான அல்லாஹ் நபியார்களே சகோதரர்களே இந்த பிராக்டிஸுக்கு தான் ரமலான் சியாம் நோன்பு என்று சொல்லக்கூடியது நான் அது இல்லாட்டி நாங்கள் பசிச்சிக்கிறதுல காலையில அஞ்சு வரைக்கும் அல்லாஹு தாலா ஒரு காயை விட 70 மடங்கு இறக்க கொள்ளலாம் அல்லாஹு தாலா ஒரு காயை விட 70 மடங்கு இறக்கொள்ளுவார் கண்ணியமானவர்களே அந்த அடியார்கள் காலையிலிருந்து அஞ்சு வரைக்கும் பசிச்சுங்கிறது அல்லாவுக்கு ஏதாவது லாபம் இருக்குதா அல்லாவுக்கு ஏதாவது கிடைக்க போகுதா இல்ல அல்லா எங்களுக்கு தரக்கூடிய பிராக்டிஸ் யாரும் தெரியாத நிலைமையில எனக்கும் உனக்கும் மட்டும் தெரியக்கூடிய விஷயத்துல நீ என்ன பயக்குன்றது போல எனக்கும் உனக்கும் மட்டும் இல்லாம சமூக விஷயத்தோட கலந்து செய்யப்படக்கூடிய விஷயங்களையும் நீ என்னையும் பயப்படுவோம் அதுக்குரிய உண்மையான பயிற்சி களம் தான் கண்ணியமானவர்களே அல்லாஹ்வின் அடியார்களே இந்த ரமலானுடைய காலம் முதலாவது விஷயம் தக்வா இந்த உள்ளத்துல ஏண்டை உங்களுடைய உள்ளத்துல இத்தனை ரமலான கடந்து இருக்கிறோம் இந்த விஷயங்கள்ல நாங்க உண்மையான முறையில தக்வாவுடையவர்களாக நடந்து கொண்டிருக்கிறோமா மாறி இருக்கிறோமா எங்களுக்கு வெளியே போயிட்டு ஒரு ஹராத்தை செய்ய பார்க்கும் பொழுது எங்க ரப்புடைய நினைவு எனக்கு வருகிறதா அல்லாஹ் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறான் நோம்புல நான் எப்படி கலவுல ஒரு சாப்பாட சாப்பிடாம அல்லாஹ்வை பயப்பட்டு நான் தவிர்த்து கொள்கிறேனோ அதே மாதிரி நோம்பு இல்லாத காலத்துல எங்க ரப்புக்காக எங்க அல்லாஹ்வுக்காக வட்டியை விட்டு நான் தூரமா இருக்கிறேன் இந்த பிராக்டிஸ் எங்கிட்ட வந்துட்டுதான் நோம்பு இல்லாத காலத்துல இன்னொரு மனுஷனுக்கு அநியாயம் செய்யும் பொழுது இந்த பயம் வருது அல்லாஹ் தாலா என்ன தியாமத்துல பிடிச்சிருவான் எங்க ரப்ப இதை பார்த்து கொண்டிருக்கிறான் யாரும் பார்க்கல உலகத்துல கடவுளை வீண் செய்யணும் உலகத்துல கடவுளை வேண்டியது செய்யணும் அவர்றதை விட எங்களுக்கு பாவபுல் நான் இத்தனை வருஷம் இதுல இருக்கிறேன் கண்ணியமானவர்களை இந்த ரைட்ஸ் உலகத்துல மேலால மறைக்கணும் ஆனா இந்த ரப்ப பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பயம் இன்னொரு மனிதனுக்கு அநியாயம் செய்யப்படுறதுக்கு வருதுதான் அப்படின்னா என்ன நோக்கம் சரியான முறையில பிராக்டிஸ் பண்ணப்பட்டிருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பார்க்கணும் அல்லாஹ்வுக்காக நோன்பு பிடிச்ச நான் சாப்பிடாம இருந்தேன் அல்லாஹ்வுக்காக அதே விஷயத்தை நான் பக்தியில ஹராமான பக்தி எடுக்காம இருக்கிறேனா கண்ணியமானவர்களே அல்லாஹ் நபியார்களே இந்த பிராக்டிஸ் நான் சொல்றதும் லேசி நீங்க கேட்கறதும் லேசி ஆனா வாழ்க்கையை இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு சொல்றது
உண்மையாக ரமலான நோன்பு பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த நோன்புடைய நோக்கத்தை அடைந்து அந்த தக்வாவை அடைந்து கொண்டவர்களுக்கு மட்டும்தான் இத எஞ்சின காலங்களில் பிராக்டிஸ் பண்ணி. வெறுமனே பசிக்கு தாகத்திருப்பவங்களுக்கு இது நடக்காது. கம்மின் சாயின் லைசலஹு சியாமி இல்லல் ஜூ. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ நோன்பாளிகள் அவர்களுடைய நோன்புல அவர்கள் பசித்திருப்பதை தவிர அவர்களுக்கு வேறு எதுவுமே கிடைக்கிறது. வெறுமனே பாடமாக்கி வச்சிருக்கிற ரெண்டு வசனம் அல்ல. அல்லாஹ் அழியப்பட்டவைகள் எடுத்தும் விளக்கப்பட்டவைகளை தவிர நடக்கணும். இது எங்களுக்கு பொதுவாக செலுத்தாத விளக்கம். ஆனா பிராக்டிக்கலி எங்களுக்கு நோம்பு தார விளக்கம் என்ன? எப்படி நோம்புல பசிஞ்சிருக்கும் பொழுது அலாலான சாப்பாட்டை அல்லாஹுக்காக சாப்பிடாம இருக்கிறோமோ, நோம்பில்லாத காலத்தில் அல்லாஹுவால் தடை செய்யப்பட்ட விஷயங்களை அல்லாஹுக்காக நாங்கள் செய்யக்கூடாது. இது வாழ்க்கையில வரண்டா வாழ்க்கை பூராவும் தப்பா வந்தாச்சு. இத்தான் தப்பு. அதனாலதான் டிரெக்ட் கனெக்ஷன் தக்குவா சியா தக்குவா சியா. இந்த தக்குவா வந்திருந்த கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில் அந்த வேறு எதுக்குமே யோசிக்கவே அல்ஹம்துலில்லாஹ். என்ன முட்ட பூண்களுக்கு இந்த நிலைமையில இந்த நிலைமையை அடைஞ்சு கொண்டவங்களுக்கு வாதா கழிஞ்சு குர்ஆன் பிரட்டி பாருங்க, இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாதின் நஈம். முத்தகீன்கள் ஜன்னாத்துகள் அதாவது சொர்க்கங்கள்ல பல சொர்க்கங்கள் இருப்பாங்க. இன்னலில் முத்தகீன மஃபாஸா. முத்தகீன்களுக்கு மறுமை நாள்ல வெற்றியே வெற்றி தான், வேற எதுவும் இல்லை. கண்ணியமானவர்கள் அந்த முத்தகீன்கள் யார்? இப்படியான முத்தகீன்கள், சீசனல் முத்தகீன்கள் அல்ல. சீசனல் அதாவது ஒரு சீசனுக்கு பூக்கக்கூடிய பூக்கள் மட்டுமல்ல, எந்த காலத்திலையும் அவர்களுடைய தக்குவா மெயின்டைன் பண்ணிக்கணும். எனவே கண்ணியமானவர்களே, ரமலான் தரக்கூடிய முதலாவது பாடம் தக்குவா. அல்லாஹ் தஆலா அடைஞ்ச கூட்டத்தில் அல்லாஹ் இன்னும் ரெண்டாவது ரெண்டாவது ரமலான் தரக்கூடிய முக்கியமான பாடம் கண்ணியமானவர்களே, பொறுமை. அதாவது பொறுமையும் மன்னிக்கக்கூடிய தன்மையும், பொறுமையும் மன்னிக்கக்கூடிய தன்மையும். இந்த விஷயத்தை எல்லாரும் மிச்சம் ஆழமாக மனசுல நினைச்சுக்கோங்க. எந்த மனிதன் உலகத்துல மனிதர்களை மன்னிப்பானோ அவர்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான். இது குர்ஆனுடைய கருத்து. மனுஷனை மன்னிக்கிறேன் என்ன சார் புதுசா சொல்றீங்க? நோம்புக்கும் மனுஷனை மன்னிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? கண்ணியமானவர்களே, இஸ்லாம் நோம்பின் மூலமாக தரக்கூடிய ஆக முக்கியமான ஒரு பாடம் தான் பொருள். நோம்பாளிக்கு ஒரு மனுஷர் ஏதாவது சொல்லிட்டா அடிச்சுட்டா, ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கக்கூடிய பாடம் என்ன? ஒரு மனிதர் நோம்பாளியா இருக்கிறாரு, இன்னொரு மனிதர் ஏதாவது ஒரு அநியாயம் செய்யறாரு, அந்த நோம்பாளி என்ன சொல்லணும்? அநியாயம் செய்யறத பார்த்து என்ன சொல்லணும்? சொல்லுங்க என்ன சொல்லணும்? நான் நோம்பாளின்னு சொல்லுவேன். ஒருத்தர் அநியாயம் செய்யும் பொழுது, ஒருத்தர் அடிக்கும் பொழுது, நான் நோம்பாளி வாப்பான்னு சொல்றதுக்கு ஒரு எத்தனை டிகிரி பொறுமை தேவை? எத்தனை டிகிரி தேவை? சாதாரணம் அவரை மூஞ்சப்ப ஹத்தியோடு புன்முறுவலோட நீங்க சொல்லணும், இன்னி சாரி நான் நோம்பாளி வாப்பா. இப்படி சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய பொறுமை தேவை? எத்தனை டிகிரி நீங்க நினைக்கிறீங்க? சாதாரணம் 1000 டிகிரி தான் போதா? ஏ மனுஷன் கோபப்படுத்தப்பட்ட அடுத்த நிமிஷம் கோபாவதா மனுஷன். அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி அந்த மனுஷன் என்ன சொன்னாலும், என்ன சொல்லக்கூடியவர் என்ன சகோதரர் என்றத மனசை எடுத்து, அவர் எவ்வளவு அநியாயம் செஞ்சாலும் அந்த அநியாயத்தை மனசுல அநியாயத்தில வடிவில் எடுக்காம, என்னோட முஸ்லிம் சகோதரர் எனக்கு ஏதோ தெரியாம ஒன்று செய்கிறாரு, அவரை நான் மன்னிக்கிறேன் என்ற அந்த மன்னிப்போட மனப்பான்மை உள்ள எடுத்து, நான் பொறுமையாக நோம்பாளின்னு சொல்றதுக்கு 1000 டிகிரி சபரி இருந்தால் தான் செய்ய.
அதுக்கு முதலாவது உள்ளத்திலேயும் மன்னிக்கிற மனப்பான் அவர் என்ன செய்தாலும் இந்த சகோதரர் முஸ்லிம் ஊரால் என்ன மஹல்லாவை சேர்ந்தவர் கண்ணியமானவர்களே இந்த மன்னிப்புக்கும் பெரிய வாதா இருக்கு. உலகத்தில் நிறைய பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமும் இதை மன்னிக்காத தன்மை தான். ஏன்னா ஈகோ, மன்னிப்புக்கும் ஈகோக்கும் மிச்ச சம்பந்தம். ஈகோ என்ன சொல்லும், ஈகோ சொல்ற நீ எத்தைக்கு அவர் மன்னிக்க, நீ எத்தைக்கு அவரோட பேச, அவரு தானே தவறு செஞ்ச, அவர் தான் உட காணியை பிடிச்ச, அவர் தான் உங்களோட குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்தின, அவர் தான் உங்களை பத்தி தவறா பேசின, அவர் தான் உங்களை பத்தி அவரும் பேசின, நீங்க எத்தைக்கு பேசணும், அவர் தான் பேசணும், அவர் தான் மன்னிப்பு கேட்கணும். அவர் மன்னிப்பு கேட்டோ கேட்கலையோ நான் அவரை மன்னிக்கிறேன், அவரோட பேசுவேன், நான் அவரோட பேசுவேன். கண்ணியமானவர்கள் இந்த பாடத்தைகளும் குர்ஆன் சொல்லி தருது. அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட விஷயத்துல அதுக்கு முதல் விஷயத்தை சொல்லியிருக்கு. சொர்க்கவாதிகளுடைய அடையாளத்தை அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் பொழுது அல்லாஹ் குர்ஆன் தெளிவாக சொல்றான், சொர்க்கவாதிகள் அவர்கள் உலகத்தில் இருப்பாங்க தானே. அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராயி வல் லர்ராயி வல் காலிமீன அல் கைர், கோபத்தை அடக்குவாங்க, வல் ஆஃபீன அனில் நாஸ், மக்களை மன்னிப்பாங்க. நான் ஆரம்பத்தில் சின்ன விஷயத்தை இதை கணிப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல இதை சொல்றான், எப்படி சொல்றான் அல்லாஹ், வல் சொர்க்கவாசிகள் யாருக்கு சொர்க்கம், வசாரிஹு இலா மக்ஃபிரதின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா அஸ்ஸமாவாத் உஇத்தத் லில் முத்தகீன், தக்வா உள்ளவர்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சொர்க்கத்தின் பக்கம் மக்ஃபிரத்தின் பக்கம் விரைச்சி விரைஞ்சி வாங்குவோன்னு அல்லாஹ் குர்ஆன்ல கும்பிட்டு நீசூர் ஆலயங்களால் வரக்கூடிய ஆயத், உஇத்தத் லில் முத்தகீன், தக்வா உள்ளவர்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்குது. அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா, அவர்கள் கஷ்டத்திலையும் செழிப்புலையும் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் செலவு செய்வார்கள். அல்லாஹ்வுடைய பாதை என்று சொன்னால் தவறாக விளங்கிக் கொள்ள வேணாம். வெறுமனே அல்லாஹ்வுடைய பாதை என்று சொல்வது ஜிஹாத் செய்வது மட்டுமல்ல, கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு உதவி செய்வதும் அல்லாஹ்வுடைய பாதை. உங்களோட பக்கத்துக்கு போயிட்டு உங்களோட பக்கத்துக்கு மனுஷன் பேசி ஏவாப்பா கஷ்டமாயிச்சுதா, அவருக்கு சாப்பிட இருக்கிறான்னு கேட்கிறதும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறது, அவருக்கு கொடுக்கிறது. உங்களோட பள்ளியில் இருக்கிற ஹசரத்துக்கு போயிட்டு, ஹசரத் வெங்காயம் ஒரு கிலோ 800 ரூபாய்க்கு போயிட்டுது, தக்காளி ஒரு கிலோ 1000 ரூபாய்க்கு போயிட்டுது, உங்களோட சம்பளம் ஒன்றும் கஷ்டமா இருக்கு அடியா, நிர்வாகமும் ஓரளவு தான் கொடுக்கிற ஹசரத் தான் இதை உங்களை சதக்கான்னு சொல்றதும் அல்லாஹ்வுடைய பாதை தான். கஷ்டத்திலையும் இதிலையும் அல்லாஹ்வுக்காக செலவழிக்கக்கூடியவர்கள், நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் தெரியும், என்னது, கோபத்தை அடக்கக்கூடியவர்கள் மக்களை மன்னிக்கக்கூடியவர்கள். அந்த முத்தக்கூன்களுடைய பண்பு எப்படி தெரியுமா, அவர்கள் கஷ்டத்திலையும் செழிப்பிலையும் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுக்காக செலவழிப்பார்கள். அடுத்த விஷயம் என்ன, அவர்கள் கோபத்தை அடக்குவார்கள், அல்லாஹ்வுக்காக மக்களை மன்னிப்பார்கள். நான் சொல்லுங்க, ஒரு மனுஷன் ஏசும் பொழுது அந்த மனுஷனை பார்த்து நான் நோம்பாலின்னு சொல்றதுக்கு இந்த ரெண்டு விஷயம் நிற்கும். முதலாவது அந்த மனுஷனை மன்னிக்கணும், மன்னிக்கிறது தன்மை உள்ளத்துல வரணும், எங்களுக்கு பொறுமை வரணும், கோபத்தை குறைக்கிறது. இது ரெண்டு விஷயமும் இருந்தா அல்லாஹ்வுத்தால சொல்றான் அவர்கள் தக்குவாதார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்ன நோம்புடைய தக்குவா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய சொர்க்கத்துடைய அடையாளத்துடைய தக்குவா, ரெண்டு முறையிடத்துல வருது. நான் சொல்லக்கூடிய ரெண்டு காரணிகளும் அந்த ஆயத்திலையும் வந்துட்டு, பொறுமா, மக்களை மன்னிக்கக்கூடிய தன்மை, நோம்பு தரக்கூடிய ஆச்சரியமா. அவர் யாரு,
ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாட்சிய மகனொத்தர் அவர் முழுக்க முழுக்க அவருக்கு செலவழிக்கிறதெல்லாம் ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவரோட முழு பொறுப்பை மறுத்திக்கிறது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு எங்கட பாஷையை சொல்றேன்னா எங்கட செலவுல வாழ்றான் ஒத்து எங்கட செலவுல வாழ்றான் ஒத்து அப்படியான ஒருத்தர் ஒருத்தட்ட மகனுக்கு எதிராக மானம் கப்பலேறி போன அளவுக்கு ஒரு விஷயத்துல ஊருக்குள்ள பரப்பி தீர்கிறார் எப்படி கோபம் வரும் எப்படி கோபம் வரும் மேக்சிமம் வரும் அப்படிதானே மேக்சிமம் வரும் ஏன சாப்பாடே சாப்பிட்டு செலவழிக்க உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் கொடை கொடுக்கக்கூடிய மனிதர்கள் யாரை பார்த்து ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் சொல்றான் வலா யத்தலி அவர்கள் சத்தியம் செய்ய மாட்டார்கள் ஐயூ தூபுலில் குர்பா வல் யதாமா வல் மசாகின் குடும்பத்தவர்களுக்கு ஏழைகளுக்கு எளியோர்களுக்கு நான் சத்தியமாக இதுக்கு போற கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் சொல்ல அவர்கள் சத்தியம் செய்ய மாட்டார்கள் வல் முஹாஜிரீன ஃபீ ஸபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவர்களுக்கும் நான் இதுக்கு பிறகு இப்படி கொடுக்க மாட்டேன் அவர்கள் சத்தியம் செய்ய மாட்டார்கள் ஏன் தெரியுமா அதற்கு மாறாக அவர்கள் என்ன சொல்வார்கள் அவர்களுக்கு ஏதாவது அப்படி ஒரு விஷயம் நடந்துட்டா அவர்கள் அவர்களை மன்னிப்பார் அவர்களோட பிளெக்சிபிளா நடந்து கொள்வாங்க ஏன் தெரியுமா அலா துஹிப்புன அய்யக்ஃபிரல்லாஹு லகும் அவருக்கு விருப்பம் இல்லையா உங்களுக்கு விருப்பம் இல்லையா நீங்க அவரை மன்னிக்கிறதுனால உங்களையோட நன்றி கட்ட தன்மையாக நடந்தவரைய நீங்க மன்னிக்கிறதுனால அல்லாஹு தஆலா உங்களைய மன்னிக்கிறது நீங்க விருப்பம் இல்லையா ஒரு மனுஷன் உங்களை அநியாயம் செஞ்சிட்டாரு உங்களுக்கு கஷ்டம் தந்துட்டாரு உங்களையோட மோசமான முறையில் நடந்து கொண்டுட்டாரு அந்த மனிதரை நீங்க மன்னிக்கிறத அல்லாஹு தஆலா விரும்புறான் அதன் மூலமா அல்லாஹு தஆலா உங்களையே மன்னிக்கிறான் அது அவர்களுக்கு விருப்பம் இல்லையா என்று சொல்லி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல டைரக்டா அந்த சம்பவத்தை மையப்படுத்தி அல்லாஹு தஆலா கேட்கிறார் எனவே கண்ணியமானவர்களே உலகத்தில் எங்களுக்கு எத்தனையோ பேர் அநியாயம் செஞ்சிருப்பாங்க ஆனா உங்களை எல்லாருக்கும் நான் ஒரு கேரண்டி சொல்றேன் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லித்தாரேன் உங்களுக்கு யாராவது அநியாயம் செஞ்சு உங்களுக்கு யாராவது கஷ்டம் தந்து உங்களுக்கு யாராவது ஏசி உங்களை யாராவது ஏமாத்திட்டாங்கண்டா நீங்க அல்லாஹ்வுக்காக அந்த மனிதரை மன்னிக்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிக்கிறான் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக சத்தியம் அது குர்ஆனுடைய வாதா வல் யஅஃபு வல் யஸ்மஹு நீங்க அந்த மனிதரை மன்னியுங்கள் நீங்க அந்த மனிதருக்கு மன்னிப்பு கொடுங்க அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிப்பான் அலா துஹிப்புன அய்யஃபிரல்லாஹு லக்கும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நேரடியாக மன்னிக்கிறான் எனவே கண்ணியமானவர்களே எங்கட குடும்பத்தில் எங்கட வாழ்க்கையில எங்கட சமூகத்தில் எங்கள்கிட்ட வரவேண்டிய ஆக முக்கியமான ஒரு பண்புகள்ல ஒன்றுதான் இந்த மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய பண்பு இந்த பண்பு எங்கள்கிட்ட வந்திருந்து சொன்னா கண்ணியமானவர்களே உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகளை உருவாக்கி எங்கட உள்ளம் வந்து பிளெக்சிபிள் ஆகும் எங்களுக்கு தேவையில்லாம கோபம் வராது இந்த 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 தன்மையை படிச்சு தரக்கூடிய ஒரு பாடம் தான் ரமலானுடைய வாதம் எங்கள்கிட்ட நோம்பு பிடிக்கிறோம் இத்தனை வருஷம் நோம்பு பிடிச்சிருக்கிறோம் இத்தனை மனிதர் எங்களுடைய உள்ளத்துல இந்த தன்மை வந்திருக்கிறார் மன்னிக்கக்கூடிய தன்மை ஒரு மனுஷனை மன்னிக்கிறது என்ன சகோதரர் என்னதான தம்பி என்ன தம்பி தான் வச்சுமா இவங்களை மன்னிக்கக்கூடிய தன்மை என்ன உமா வாப்பா இவங்களுடைய விஷயத்த அவங்கள மன்னிக்கக்கூடிய தன்மை எத்தனை பேருக்கு வந்திருக்கிறது கண்ணியமானவர்களே சின்ன சின்ன விஷயங்கள் உலகத்தில்
சின்ன சின்ன காரணங்கள். எங்க வாழ்க்கையில பல நாள்கள் நாங்க எங்க சகோதரர்களோட பேசுறதில்லை, எங்க தாய் தந்தையோட பேசுறதில்லை, சின்ன சின்ன விஷயங்கள் அதை மன்னிக்க நாங்க ரெடி இல்லை. ஒரே ஒரு வாதா வச்சு மன்னிக்கிறேன், காப்பாத்திரே அல்லாஹ் மன்னிச்சுடான்னு சொன்னா அல்லாஹ்வு தஆலா சொர்க்கத்தை தர போறான். கண்ணியமானவர்களே, நாங்க இன்னொரு மனிதரை மன்னிக்கிறதுனால அல்லாஹ் என்னை மன்னிக்கிறேன்னு சொன்னா இந்த உலகம் அழிந்து போற கிடைக்கக்கூடிய இன்பம், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம், கண்ணியமானவர்களை எங்க குடும்பத்தில் இதுல பிரயோசனத்தை நாங்கள் விளங்குவோம்னா எங்களை ஞான தம்பியோட நாங்கள் ரோஷம் பாராட்டி நிற்க மாட்டோம். சின்ன சின்ன காணி பிரச்சனைகள், சின்ன சின்ன சொத்து பிரச்சனைகள், சின்ன சின்ன ஏச்சு பேச்சுகளுக்காக நாங்கள் எங்களை குடும்பத்தை நாங்கள் பகைச்சு கொண்டிருக்க மாட்டோம். கண்ணியமானவர்கள் எல்லாரும் தெரியாது, எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்காக நாம பிரிஞ்சு போய் கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துல சினோரு வார்த்தை நான் உங்களை மன்னிச்சுட்டேன் அல்லாவுக்காக என்ன சொல்ல வார்த்தையை சொன்னோம்னா அந்த பிரச்சனை எப்படியோ முடிஞ்சது. எத்தனையோ கணவன் மனைவி அவங்களோட வாழ்க்கையில டிவோர்ஸ், அவங்களோட வாழ்க்கையில பிரிஞ்சு போறாங்க, ஆனா அவங்களோட வார்த்தையில வர வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை வழியா அல்லாவுக்காக நான் என் கணவனை மன்னிச்சுட்டேன், அல்லாவுக்காக நான் எங்க மனைவியை மன்னிச்சுட்டேன். ஒரு சின்ன ஒரு வார்த்தை எங்க உள்ளத்துல வந்துருன்னு சொன்னா அவங்க செய்யக்கூடிய தவறு எங்களுக்கு பெரிய தவறாக விளங்காது, அதை நாங்க மன்னிச்சுட்டு வாழ்க்கை சுமூகமாக போகும், வாழ்க்கை இன்பமாக போகும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினுடைய இந்த மன்னிப்பு எந்த குடும்பத்தில இல்லையோ அந்த குடும்பத்தில முசீபத்தில் கணவன் மனைவி கடையில இந்த விஷயத்தை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த கணவன் மனைவி கடையில மன்னிக்கக்கூடிய தன்மை இல்லையோ, ஒருத்தர் ஒருத்தர் மன்னிக்கக்கூடிய தன்மை இல்லையோ அந்த குடும்பத்துல முசீபத்து வரும். எதிரியமா ஒரு கணவன் மனைவி கடையில எப்ப அடிக்கடி ஏச்சு பேச்சு வருதோ, பதுவாக்கள் செஞ்சு கொள்றாங்களோ, எப்ப அவர்களுடைய உள்ள ரீதியில் உள்ளங்கள்ல பிரிஞ்சு வாழ்வாங்களோ அவர்களுக்கு மலாய்க்கமாகக்கூடிய பதுவா இருக்கும். ஹதீசுடைய கருத்து, தெளிவான கருத்து, எந்த மனைவி ஒரு இரவை தன்னை கணவன் திருப்தி இல்லாம கணவனோட கோபிச்ச நிலைமையில ஒரு மனைவி ஒரு இரவை கழிக்கிறாளோ அவர் விடியும் வரைக்கும் அவருக்கு மலாய்க்கமார்கள் பதுவா செஞ்சு கொடுக்க, மலாய்க்கமார் பதுவா செஞ்சு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு வீட்டில் இருக்கிறான்னு சொன்னா அந்த வீட்டுக்கு எல்லாரும் ரஹமத்து வருமா, அந்த வீட்டுல சந்தோஷம் இருக்குமா, அந்த வீட்டில் வழக்கத்து இருக்குமா? கண்ணியமானவர்களே, இந்த பிரச்சனைகள் வரும் பொழுது ஒரு கணவர் மனைவியை பார்த்து சொல்றாரு அல்லாவுக்காக நான் உங்களை மன்னிச்சிட்டேன், மனைவி சொல்றா அல்லாவுக்காக நான் உங்களை மன்னிச்சிட்டேன். உண்மையான இல்லாசனம் ஒரு உள்ளத்திலிருந்து வரும். கண்ணியமானவர்களே, அப்படி வந்து மன்னிக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் ஒரு ஒத்துமை உண்டாகும், அந்த கணவன் மனைவி கடையில் ஒரு மஹப்பத் உண்டாவது, நெருக்கம் உண்டாவது, அல்லாவுடைய ரஹ்மத்துக்குரிய வழியாக மாறும். வெறுப்பான விஷயம் தான் ஒரு கணவனும் மனைவியும் சந்தோஷமா இருக்கிறது. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில சந்தோஷம் இருக்கணும்னா அதுக்கு ஆக பெரிய பேசிக்கா அவங்க ரெண்டு பேர்த்த உள்ளத்திலையும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இல்ல மன்னிக்கக்கூடிய தன்மை இருக்கணும். ஒத்தர் ஒத்தர் விட்டு கொடுக்கணும், ஒத்தர் 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 இன்னொத்தருக்கு விட்டு கொடுத்து வாழும் பொழுது அவர்களுக்கு இடையே சந்தோஷம் பெருகும். அந்த சந்தோஷம் தான் சைத்தானுக்கு கிடைக்கக்கூடிய ஆக பெரிய முசீபத். சைத்தானுக்கு கிடைக்கக்கூடிய ஆக பெரிய சந்தோஷம் என்ன? வீட்டுல இன்னைக்கு முசீபத்துன்னு சொன்னா வெளியில பெற்று ஹஸ்பண்ட சம்பாத்தியம் போதாவே, வேற கடையை மாத்துங்க, வேற தொழிலை மாத்துங்க, பிசினஸ் மாத்துங்க, கடிமான இல்லை. வீட்டுல இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கணும். ஒரு வீட்டு உள்ளுக்கு முசீபத்துக்குரிய காரணிகள் இருக்குன்னு சொன்னா உங்களோட வெளியிலேருந்து வரக்கூடிய ரிஸ்க்ல கிடைக்கக்கூடிய பறக்கத்து ஒரு வீட்டுக்கு வராது.
உங்க வீட்டுக்கு அந்த வரக்கத்து வராது. அதனால ஆக முக்கியமான விஷயம் தான் ஒரு கணவன் மனைவியுடைய உள்ளத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தோஷமானது. அல்லாஹ் பாருங்க குர்ஆன்ல சொல்லும் பொழுது அந்த கணவன் மனைவியுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மொஹப்பத் இருக்கிறான், அந்த இறக்கம் இருக்கிறானே, அத அல்லாஹ் அவன் அத்தாட்சியாக சொல்றான். அது வந்து சின்ன விஷயம் இல்லை, அது அல்லாஹ் அவனுடைய அத்தாட்சியாக சொல்றான் குர்ஆன்ல. அந்த கணவன் மனைவிக்கு இடையில ஏற்படுத்தக்கூடிய முகம்பத் இருக்கிறானே, இது அல்லாஹ் தான் ஏற்படுத்துறதா அல்லாஹ் சொல்றான். கண்ணியமான அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய அந்த முகம்பத், அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை எதன் மூலமாக வரும்? ஆக பெரிய ஒரு சாதனம் தான் எங்க கணவன் மனைவிக்கு இடையில உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை. நாங்க மன்னிப்போம், யாரு செஞ்சீங்க என்ன மனைவி, அதன் மூலமாக உங்களுக்கு ஒற்றுமை உண்டாகும், அந்த மஹபத் உண்டாகிறது மூலமாக அவங்களோட குடும்பத்துல வரக்கத்து உண்டாகும். ஏன் எந்த கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை சந்தோஷம் இருக்குமோ, அவர்களுடைய அவர்கள் எந்த கணவன் மனைவியில உள்ளங்கள் ஒற்றுமையா இருக்குமோ, அவர்களுக்கு மலாய்க்கமாக துவா இருக்குமா, வீட்டுடைய நிலைமை சீராகும், பிள்ளைகள் வரக்கத்தானவர்களாக முபாரக்கானவர்களாக பிறப்பார்கள், கிடைக்கக்கூடிய பிள்ளைகள், அதாவது சைக்காலஜிக்கல் ரிப்போர்ட் சொல்றது எப்படி தெரியுமா, சைக்காலஜிக்கல் ரிப்போர்ட் சொல்றது ஒரு கணவன் மனைவியோட உள்ளத்துடைய அமைதியான தன்மை. கணவன் மனைவியுடைய உள்ளத்துல வரக்கூடிய அமைதியான நிலைமையில அவர்கள் சேரும் பொழுது உருவாகக்கூடிய பிள்ளையுடைய ஐக்கிய நிலைமையும், ட்ரக் அடிக்ட், மனசுல பிரச்சனை, சூசைட் பண்ண கணவன் மனைவியுமா, இல்லாட்டி வாழ்க்கையில டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் உள்ள கணவன் மனைவியுமா ஒன்று சேர்ந்த நிலைமையில கிடைக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஐக்கிய லெவலும் மிச்சம் வித்தியாசம், மலைக்கும் அடுக்கும் நிலையில வித்தியாசம். அட்டிடியூட் ரீதியில, அதாவது நடத்த ரீதியில, ஒரு புள்ளட நடத்த பிறகுக்கும் ஒரு புள்ளட நன்னடத்தைக்கும் ரெண்டுக்கும் இடையில மிச்சம் வித்தியாசம். ஒரு உம்மவாப்பட அமைதியான மனநிலைமையில இருந்து அவர்கள் ஒன்று சேர்ந்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நன்னடத்தைகள், அவர்களுடைய அட்டிடியூட், அவர்களுடைய ஐக்கியூ லெவல், இதுவும் பிரச்சனையில இருக்கக்கூடியவங்க, ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடியவங்க, அவங்களோட வாழ்க்கையில நிம்மதி இல்லாம ஒன்று சேரக்கூடிய நிலைமையில கிடைக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் தாக்கம். உங்களோட ரெண்டு குணம் அல்லாஹ் தரக்கூடிய உங்களோட வாழ்க்கையில இல்ல, ரமலான் தரக்கூடிய வாழ்க்கை படிப்பின உங்களோட குடும்பத்துல இல்ல, அது உங்களோட குடும்பத்தை பிள்ளைய கூட பாதிக்கும், உங்களோட வாழ்க்கையில பொருளாதாரத்தை பாதிக்குது, வாழ்க்கையில பறக்கத்தை பாதிக்குது. தக்குவா மட்டுமல்ல, ஆக முக்கியமான விஷயம் தான் தமிழில சந்தோஷம். அதுக்கு ஆக பெரிய டூல்ஸ் தான் மன்னிக்கிறது என்று சொல்லக்கூடிய மன்னிப்போம், மன்னிப்பு கேட்கும். இது அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயம். கியாமத்தினால இது அல்லாஹ் தஆலா கேக்குறான் பாருங்க. அல்லாஹ் தஆலா ஹதீஸ் வருது, அல்லாஹ் தஆலா ஃபனாதா முனாதி, ஒரு கியாமத்துல ஒரு அழைப்பாளர் அழைச்சு கேட்பாரு, ஐனா ஐனல் ஆஃபீனா அனில் நாஸ், ஐனல் ஆஃபீனா அனில் நாஸ், அல்லாஹ்வுக்காக மக்களை மன்னித்தவர்கள் எங்கே? வெளியே போயிட்டு மன்னிப்பு வாங்க, மன்னிப்பு கொடுக்குறேன் வாங்கோ வாங்கோன்னு சொல்லி மன்னிப்பு கொடுக்குறது, வீட்டுல ஒன்றாவது மன்னிப்பு கொடுக்கணும், பிள்ளைகளை மன்னிடுவோம், பிள்ளைகளை மன்னிங்க, உங்க பிள்ளை ஏதாவது தவறு செஞ்சுட்டாரு உங்களை மன்னிங்க, மன்னிப்பு கேட்க வளர்க்குங்க பிள்ளைகளுக்கு. உமா பாப்பாக்கு ஏதாவது ஒரு உமா பாப்பா கூப்பிட்டு ஏன்னு சொல்லி அங்கிட்டு பேசிட்டு வர கிடைக்கலையா, பிள்ளைக்கு மன்னிப்பு கேட்க வளர்க்குங்க. அதை எப்படி வளர்க்குற, உங்களோட உமா பாப்பாக்கு ஏதாவது ஒரு நன்மை செஞ்சுக்கு கூட நீங்க போய் கேட்கணும். 27க்கு எல்லாரும் தௌபா செய்ய வந்திருக்கிறீங்க, 27க்கு எல்லாரும் துவா கேட்க வந்திருக்கிறீங்க, கியாம் செய்ய வந்திருக்கிறீங்க, எத்தனை பேர் உமா பாப்பாட்ட, இத்தனை பேர் உமா வாப்பாட்ட, உமா வாப்பான்னு சொல்லி அவங்களை இறக்கமா பேசி அகச்சி முகந்து, உமா ஏதாவது எங்கே தெரியாம ஏதாவது உங்களுக்கு நடந்ததை மன்னிச்சு உமோன்னு சொல்லி மன்னிச்சு கேட்டு வந்தீங்க. ஏதா கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கொமாண்ட் இது குர்ஆன்ல, நான் அடிக்கடி பயான சொல்ற விஷயங்கள், அல்லாஹ் கொமாண்ட், அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்குது குர்ஆன்ல, உங்களோட உமா வாப்பாட மனசு உங்களோட வார்த்தையால் அல்ல, உங்களை அறியாத உங்களோட செயற்பாடால கூட உங்களுக்கு உம்மை வாப்பாக்கு ஒரு மனசு நோவி அடைஞ்சிருந்தா உங்களுக்கு லேசான மோசம் கிடைக்காது.
அல்லாஹ் தட செஞ்ச விஷயம் அல்லாஹ் ஆர்டர் பண்ணி செஞ்ச விஷயம் உஃபின்ங்கிற வார்த்தைக்கு முஃபஸ்ஸிர்கள் பல விளக்கம் சொல்றாங்க அதனால தான் நான் சொல்றேன் ஒவ்வொரு நாளும் பாஜிபாகி உங்க உம்மாவோட பேசணும் உம்மாவோட மன்னிப்பு கேட்க கட்டாயம் ஏன்னா உங்களோட எந்த செயல் நான் சொல்றேன் உங்களோட இந்த செயல் உங்களோட இந்த அங்கீகாரம் நான் ஏன் இது சொல்றேன் இதுக்கு இது உலூமுல் ஹதீஸ் என்ற பாடத்துல ஹதீஸ் என்று சொன்னான் ரசூலோட சொல்லும் ஹதீஸ் ரசூலோட செயலும் ஹதீஸ் ரசூலோட அங்கீகாரமும் ஹதீஸ் சரியா அதனால தான் சொல்றேன் உங்களோட சொல் உங்களோட செயல் உங்களோட அங்கீகாரம் ஏதாவது உண்டால உங்களோட உம்மடையோ உங்களோட வாப்படையோ உள்ளத்தில் ஒரு சின்ன நோய் வந்திருந்தா கூட கண்ணியமானவர்களே உங்களோட மௌத்துடைய நேரத்தில் அது தாக்கத்தை செலுத்தும் உங்களோட உலகத்துல வாழ்க்கையில உங்களோட பறக்கத்துல அது தாக்கத்தை செலுத்தும் உங்களோட நிம்மதி சந்தோஷத்துல தாக்கத்தை செலுத்தும் எல்லாத்தையும் விட உங்களோட தௌபால தாக்கத்தை செலுத்தும் ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் நாங்க எங்களோட உம்மாவை இன்னைக்கு வரும் பொழுது அவங்களோட அணைச்சி ஒரு முகந்து உம்மா இன்னைக்கு எனக்கு லைலத்துல் கத்ருடைய பாக்கியம் கிடைக்கணும் இது வாசிங்கம்மா வாப்பா நான் ஏதாவது தவறி என்ன சொல்லோ செய்யலோ அங்கீகாரம் ஏதாவது உண்டால உங்களோட மனசுல நீங்க மன்னிச்சுக்கோன்னு சொல்லி அணைச்சு முகந்து வந்தாங்க இத்தனை பேர் ஏன்னு சொன்னா ஹதீஸுடைய கருத்து இருக்குது லைலத்துல் கத்ருடைய இரவுல மன்னிக்கப்படாதவர்களுடைய கூட்டத்துல அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாத்துக்கணும் கண்ணியமானவர்களே இந்த உம்மாப்பட உள்ளத்தில் சின்னோரு நோவினை ஏற்படுத்தினவரும் இல்லையா உம்மாப்பக்கு அநியாயம் செய்கிறார்கள் உம்மாப்பா நோவினப்படுகிறார்கள் ஆக்குள்ளி வாழ்கைன்னு சொன்னா உம்மாப்பா நோய் என்பது நான் இதுக்கு முதலில் பயான்கள் சொல்லியிருக்கிறேன் நீங்க சொல்லக்கூடிய நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு விஷயமும் உங்களோட உம்மாவையும் பாப்பாவையும் உள்ளத்தளவுல பாதிக்கும் உங்களோட சின்னோரு வார்த்தை நான் இதுக்கு முதலில் சொல்லுகிறேன் அவர்களுடைய மனசை நோவிக்கக்கூடிய சினோர் செயல் கூட செய்யவானம் வலா தன்ஹருமா கீரவையா என்று சொல்லுகிறோம் வலா தன்ஹருமா உம்மா அப்பா விரட்டவான் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன் சொல்றானே வலா தன்ஹருமா விரட்டவான் ஹஸ்ரத் உன்னோக்கு விரட்ட மட்டுமல்ல நானா தம்பியை பார்த்து தம்பி உம்மா இது பண்ண நீங்க கூட்டி போகலே நான் மட்டுமா பார்க்கணும் உமக்கு நீங்க மனது வாங்கி கொடுக்கலே நான் மட்டுமா வந்து வாங்கி கொடுக்கணும் இப்படி சொல்றதும் உமாவை விரட்டுறதுதான் நீங்க சொல்லாம விரட்டுறீங்க இல்லாட்டி நீங்க நான தம்பி மாதிரி என்ன செய்வீங்க ஒரு நானை பார்த்துட்டு அந்த நானை சொல்றாரு எனக்கு எந்த நானும் பார்த்துட்டு வாங்கட்டான்னு போடுவோம் இந்த கிழமை நீங்க வாழைக்கிழமை நீங்க இதுவும் நீங்க விரட்டுறீங்க உமா வராத்தன்னு உமா இதெல்லாம் உங்களோட உம்மை வாப்பட உள்ளத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மன்னிப்பு உங்களுக்கு நீங்க இந்த உம்மாட்ட வாப்பட இந்த மன்னிப்பு பெறாதவரையில அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களிடத்தில் இல்லை உங்களை படைச்ச அல்லாவுக்கு நன்றி கேட்டவனாகவும் பெற்று வளர்த்த உங்களோட தாய் தந்தையருக்கு நன்றி கேட்டவனாகவும் இருக்கும் நிலைமையில மல்லம் யஸ்குரீனா சலம் யஸ்குரீனா மனுஷருக்கு நீங்க நன்றி செலுத்தாதவனாக இருக்கும் பொழுது அல்லாவுக்கு நீங்க நன்றி செலுத்தவனாக அதனால வலா தன்ஹருமான்ற வார்த்தையை வாலிபர்களே உம்மா வாப்பா உள்ள ஒவ்வொரு ஆளுக்கும் நான் சொல்லித்தாரன் டர்ன் போட்டு பார்க்கிற விஷயம் இல்ல போட்டி போட்டு அடிச்சு கொண்டு எடுக்கக்கூடிய சொத்தது அந்த விஷயத்துல விஷயம் காணவா இருங்க வலா தன்ஹருமா விரட்டிடவானா டர்ன் போடவானா சண்டை பிடிச்சிருங்க உண்மாவை நான் தான் பார்ப்பேன் தம்பி வந்து சண்டை பிடிக்கணும் நானோட இல்ல இதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தாங்க நான் தான் கூட்டி போவேன் உண்மாவை அப்படி படிச்சு கூட்டி போகும்போது உங்களோட உண்மையோட உள்ளத்துல வரக்கூடிய சந்தோஷம் உங்களோட வாழ்க்கையில வரக்க உங்களோட கியாமத்துக்கு வெளிச்சம் உங்களோட உண்மா உண்மையோட வரக்கூடிய உள்ளத்துல வரக்கூடிய நூர் உங்களோட கியாமத்துல சிராத்துல கிடைக்கக்கூடிய நூர் உங்களோட நரகத்துடைய வாசல மூடக்கூடிய திரை உங்களோட சொர்க்கத்துல அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய வெளிச்சம் ஜீனத் முகத்தில் வரக்கூடிய பிரகாசம் கனியமானவர்களே அநியாயங்கள் இருக்கிறானே கியாமத்தினாலையில அல்லாஹ்வுத்தால அநியாயங்களை அநியாயமாக இருளாக அல்லாஹ்வுத்தால ஆக்கிடுவான் அதிலே உலகத்தில் செய்யக்கூடிய அநியாயம் என்று சொன்னா
ஒரு மனிதன் சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு கடமை இல்லாமல் இருக்கும் பொழுது செய்யக்கூடிய அநியாயத்துக்கு பேர் தான் நேர்மையாகும். அதாவது நான் சொல்றேன், ஒரு மனுஷன் ரோட்ல போறாரு, அந்த மனிதனுக்கு அந்த மனுஷனை பிடிச்சி ஒரு தள்ளு தள்ளுறது அநியாயம். ஒரு மனிதனுக்கு கட்டாய கடமை ஒரு மனிதனை கைக்கால பிடிச்சி கூட்டி போகணும், அந்த நிலைமையில அதை விட்டா அதுக்கு பேர் அநியாயம் இல்லை, பேர் அநியாயம். அதுதான் சொல்லப்படுது. பல அநியாயங்களாக கியாமத்தில் வரும் சில மகாதிசுங்களே. உமாவாப்போ பிடிச்சு கூட்டி போகணும், உமாவாப்போ அணைச்சு பார்க்கணும், கிட்ட வச்சு கவனிக்கணும், தடாவி பார்க்கணும். மனைவிக்கும் உனக்கும் செட்டாவில்லையா? லேட்டஸ்டான பயான்கள்ல சொல்லப்படுது, தனி குடித்தன போக கடை துணி போங்க இல்ல, மனைவிய வேறாக்கணும், மனைவிய அக்கள் அநியாயம் செய்வாராம், உமக்கும் மனைவிக்கும் செட் ஆகுது இல்லையா, மனைவிய வேறாக்கி மனைவிய பாருங்க. ஆனா உமக்கு கல்யாணத்துக்கு முதல் இது உமாவோட வாப்போட எப்படி அணைஞ்சு இருந்தீங்களோ அதே மாதிரி இருக்கணும். நீங்க மனைவிய அக்க மனைவிக்கும் உங்களை சிக்கிறீட்டா, ஆனா மனைவியில சேர்ந்து உமா ஒதுக்கிட்டு உங்களுக்கு போவேன். அது தியாமத்தில் அநியாயமாக இருக்கும். இவை கண்ணியமானவர்களே, 27 தௌபாக்கு வந்திருக்கிறோம். எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க இல்லையா, என்ன செய்யுங்க, பயான் முடிஞ்ச பின்னால கோல் அடிச்சு சரி, உப்புக்கு போயிட்டு சரி, கோல் அடிச்சு சரி, உமா கூட பேசி உமா அப்ப தவறிட்டாங்களா, அவங்களோட கடமையை செய்ய முடியாம தவறிட்டாங்களா? கண்ணியமானவர்களே, கேரண்டி இல்ல, நான் உங்களுக்கு கேரண்டி தரல. சுஜூதிரை நான் உமாக்காக துவா செஞ்சு அழுதி அழுதி அதுவாட்டு துவா கேளுங்க. உம்மோட பேர்ல சுதக்காக்கள் கொடுங்க, தாராளமாக கொடுங்க, மஸ்ஜிதியா கட்டுங்க, சதகாஜாரியாக்கள் செய்யுங்க. அல்லாஹ் நாடினா வண்ணிப்பான், அல்லாஹ் நாடினா உடைய உலகத்திலேயும் தண்டிச்சு மனமேலையும் தண்டிப்பான். அல்லாஹ் இன்னும் உடைய பதவி லேசான விஷயம் இல்லை. டேலி ஞாபகப்படுத்துவோம், டேலி ஞாபகப்படுத்துவோம். சினோரு உங்களோட அசைவு, நீங்க அங்கால தம்பியோட போன் பேசினீங்க, கூட்டிக்கோங்க கொஞ்சம் உண்மாவா என்று சொல்றது, உமக்கு எனக்கு இந்த நாள் மருந்து வாங்கிறா நீங்க வாங்குங்களேன்னு சொல்றது, உங்களோட காதல கேட்டிருந்தா அதாவது உங்களோட மனசு ஊர்ந்திருந்தா கண்ணியமானவர்களே, அது சஹாபியாக இருந்தால் ரசூலான காலத்துல சென்ற சாப்பிடுவோம். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன், கனிமன சஹாபியா இருந்தாலும் கடைசி நேரத்தில் தொண்டை நேரத்தில் மிச்சம் கஷ்டப்பட வரும். உமாவாப்பட பத்துவா, உமாவாப்பட மனசு நொண்டு இருந்தா அந்த விஷயத்த மிச்சம் போடலாம். இதுவே கனிமானவர்களே, மன்னிப்பு என்று சொல்ற விஷயத்துல உமாவாப்பட டேலி மன்னிப்பு கேளுங்கோ. டேலி உமாவாப்பா மன்னிக்கிறேன் இல்ல, உமாவாப்பா அது ஃப்ளோட்டிங்ல போட்டுவேன். உமாவாப்பா என்ன செஞ்சாலும் உம்மாவாப்ப உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும் இல்லை. பிள்ளைகளாய் கூடிய நம்ம ஒவ்வொருத்தரும் நல்ல உலகத்தை வச்சுக்கணும். ஏன் வாப்ப அப்படி செஞ்சதான் எனக்கு சொத்துல அது தரலையே, அது அவர் செஞ்ச தவறு இல்ல, அவருடைய உரிமை, அவர் நினைச்சது கொடுப்பாரு. அவர் அதுல தவறு செஞ்சிருந்தா அது அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் உள்ளது. ஆனா உலகத்தில் உங்களோட வாப்ப காஃபிராகவே இருந்தாலும் உங்களுக்கு உங்களோட வாப்பத்தை சீனு சொல்லிடுறாங்க. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சில வணங்கி கொண்டிருக்கக்கூடிய சிலையை செய்யக்கூடிய வாப்பாவை பார்த்து எப்படி பேசுறாங்க, எப்படி பேசுறாங்க, யா அபதி யா அபதி, என் அருமை வாப்பாவே இப்படி பேசுறாங்க. சிலை செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய குஃபுல் எடுக்கக்கூடிய வாப்பாவை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்யக்கூடிய வாப்பா, என் அருமை வாப்பாவேன்னு பேசுறாங்க. எங்கட வாப்பா சிவோர் விஷயம் செஞ்சிட்டா எங்களுக்கு பேசினா எந்த வாப்பா உங்களுக்கு விளங்குது இல்லையா? கேட்கலுமா? கண்ணியமானவர்கள் கம்பினேஷன் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு கம்பினேஷன் சொல்றேன், நல்லா ஏற்றிக்கோங்க. மண்டையில ஆணாயிருக்கேன், பெண்ணாயிருக்கேன், பயோதிபர்களாயிருக்கேன், நல்லா மண்டையில ஏற்றிக்கோங்க. ஒரு கம்பினேஷன் அல்ல குர்ஆன் சொல்லித்தார கம்பினேஷன் என்ன தெரியுமா? யா அபதி லிமா தஅ்புது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க சிலை வணக்கம் செய்யக்கூடிய வாப்பாவை பார்த்து, சிலை செய்யக்கூடிய வாப்பாவை பார்த்து கேட்கிறாங்க, ஏ அருமை வாப்பாவே, ஏன் அருமை வாப்பாவை நீ கெஞ்சி கேட்கிறாங்க. அப அபு என்று சொன்னா, அபு என்று சொன்னா வாப்பான அர்த்தம், அபதி என்று சொன்னா அதை கெஞ்சி பேசுமே, என்ன வாப்பா, என்ன தங்க வாப்பான்னு சொல்லியிருக்கிறேன். அது யா அபதி என்று சொல்லக்கூடிய வார்த்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலை வணக்கம் செய்யக்கூடிய வாப்பாவை பார்த்து யூஸ் பண்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு காண்றாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்கிறதுக்காக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலை வணக்கம் செய்யக்கூடிய ஆசரை பார்த்து கேட்கிறாங்க யா அபதி. அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அத்பஹுக ஃபந்துர் மாதா தரா கனவுல கண்டேனுடைய கழுத்த வெட்டுறதுக்கு மாவனே என்ன சொல்றீங்க யா அபதி ஃபல் மா துமர் யா அபதி ஃபல் மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் ஸாபிரீன் சிலை வணக்கம் செஞ்சர் பாப்பா பார்த்து சொன்ன மகன் சொன்ன அதே வார்த்தை அல்லாஹ் இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்ல வச்சான் யா அபதி ஃபல் மா துமர் என்ன அருமை வாப்பாவை என்னது கேட்கிறாரு வாப்பா உங்களே அருக்கொண்டு கேட்கிறாரு மகன் சொல்றாரு என்ன வாப்பா உங்களுக்கு என்ன அருமை வாப்பா என்ன கழுக்க வாப்பா உங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்லானோ அதை செய்யும் அந்த ஒரு பாடத்தை சொல்லிட்டாரா உங்களோட தந்தையோட எப்படி நடந்து கொள்றீங்களோ உங்களோட தாயோட நடந்து கொள்றீங்களோ அதே லாங்குவேஜ் will be repeated to you also அதே வார்த்தை உங்களுக்கு வரும் அதே சந்தர்ப்பம் உங்களுக்கும் வரும் அதனால நிச்சயம் கவனமாக இருங்க உம்மாப்பட்ட டெய்லி மன்னிப்பு எடுங்க அவங்களோட விஷயத்துல தகுதி கரிசனையாக இருங்க அவங்கள மன்னிக்கு மன்னி மன்னிங்கன்றத விட அவங்களோட விஷயத்துல எல்லாம் எது வேண்டாலும் செய்யட்டும் அவர்கள் நிச்சயம் கவனமாக ரமலான் செலுத்த வசதியமா மணி எனவே கண்ணியமான எல்லாமே அடியார்கள் ஆக முக்கியமான பாடத்தான் எங்களுக்கு ரமலான் செலுத்த பாடம் தக்குவாவுடைய பாடம் ரமலான் முடிஞ்சிச்சா அதை முடிச்சிடாம வாழ்க்கை பூரா கண்டினியூ பண்ணணும் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய ஆக பெரிய ஒரு அழகான பண்பு தான் மன்னிப்போம் மறப்போம் மன்னிக்கக்கூடிய தன்மை அந்த உள்ளத்தில் இதை எடுத்துக்கோங்க இந்த மன்னிய மனைவியை நான் மன்னிப்பேன் என் பிள்ளையை நான் மன்னிப்பேன் என் சகோதர சகோதரிகளை மன்னிப்பேன் குடும்பத்தில் பிரிவுகள் இல்லாம சந்தோஷங்கள் கூடும் நானா எனக்கு அநியாயம் செஞ்சிருக்காருன்றதுக்காக நான் அவரை கோச்சிருக்கணுமா நான் அவரை கோச்சிருக்கணுமா தங்கச்சியை கோச்சிருக்கணுமா நானா ஒரு தவறு செஞ்சிட்டாரு கோச்சிருக்கணுமா லா யதுகுலுல் ஜன்னத காத்தியு ரஹீம் ஹதீஸ் தெளிவா வருது 27 வந்து தௌபா 27 நோம்புல ரமலான்ல ஹஜ்ஜில காபால போய் தௌபா ஹதீஸ் தெளிவா இருக்குது உறவு முறையை சேர்ந்து நடந்துட்டு நடக்கலையா துண்டிச்சு நடந்துக்கிறா அவங்க சொர்க்கம் போக மாட்டாங்க ஹதீஸ் இருக்குது அன்பானவர்களே மன்னிப்பு என்ற பண்பை உள்ளத்தில் எடுங்க சொர்க்கம் லேசாக வந்துடும் என்ன நான் அறியாம செஞ்சாரு என்ன நானா தானே உண்டு போடுங்க அல்ஹம்துலில்லாஹ் என்ன நான் அவன் நான் அல்லாஹ்வுக்காக மன்னிக்கிறேன் யாருக்காக அல்லாஹ் என்னைய மன்னிக்கணும் என்றதுக்காக மன்னிக்கிறேன் எனவே அல்லாஹ் தஆலா என்னையும் மன்னிப்பான் குடல் வாய்ஜங்களை சேர்ந்து நடந்த நிலையை அல்லாஹ் எனக்கு தருவான் சொர்க்கத்து ஒரு வழி லேசாக போகும் தகுப்புடன் சென்னத விசலா தகுப்புடன் சென்னத விசலா அப்சு சலாம் வாத்தஐமு தஆம் சிலுல் அர்ஹாம் தகுப்புடன் சென்னத விசலா தெளிவான ஹதீஸ் எனவே கண்ணியமானவர்களே அல்லாஹ்வின் நபியாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான்ல சரியான படிப்பினையை பெற்ற கூடுதல் அல்லாஹ் எங்களை சேர்த்து கண்ணியமானவர்களே கடைசி ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்து மன்னிக்கிறது என்றது அல்லாஹுக்காக மன்னிக்கும் அண்மையில எல்லாரும் பார்த்துருப்பீங்க அன்னையில சொல்ல பார்த்த ஒரு சம்பவம் அண்மையில சவுதியில ஒரு சம்பவம் வந்துச்சு அந்த சம்பவத்தை நினைக்கும் பொழுதே மேலெல்லாம் அது மயில் கெளிவினு சொல்லுவாங்க மேலெல்லாம் அப்படி உள்ள இருக்கு அல்லாவுக்காக மன்னிக்கிறேன்னு சொன்னா அப்படி மன்னிப்போம் நான் நீங்க எல்லாம் இந்த விஷயத்துல விச்சுமானமா இருக்கும் அந்த வீடியோ ஒன்று வச்ச முடியுங்களா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சவுதிய சட்டம் இந்த அல்கிசாஸ் கொலை செஞ்சா கொலை செய்யப்படும் ஒரு யமனி ஒரு அரபியத்தை என்ன செய்யறாரு கொலை குற்றத்துக்காக விசாரணை செய்யப்பட்டு குற்றவாளியாக காணப்படுறாரு அவரை கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கு கொலை செய்யணும் அவரை கழுத்தை வெட்டி கொலை செய்யறதுக்காக கண்ணியமானவர்களே இஸ்லாத்துடைய சட்டம் ஜிஸ்யா அதாவது இஸ்லாத்துல ஒரு மனுஷன் கொலை செய்யப்பட்டுட்டா அந்த கொலை செய்யப்பட்டவர்களுடைய குடும்பத்துக்கு என்ன செய்யணும் கொலை செஞ்சவர் தெரிந்து 8000 கோடி வேண்டாம் நஷ்டஈடு கேட்கும் அந்த நஷ்டஈடு கொடுத்தா இவருக்கு கழுத்து வெட்டப்படாம தப்பிக்கணும் அப்படி இல்லாட்டி என்ன செய்யப்படணும் இவரை கழுத்து வெட்டப்படும் கழுத்து வெட்டப்படும் ஒரு யமன் அரபியோட கோதி வச்சிருக்கிறது கழுத்து வெட்டுறதுக்காக குடும்பத்தில் ஷேக் வந்து காதி வந்து கேட்கிறாரு கண்ணியமானவர்களே இவரை மன்னிக்கக்கூடிய அதாவது என்னது இந்த யமன் அரபியுடைய கொலை செஞ்சவருடைய நிலைமை பிடிப்பா அவங்க மன்னிச்சா வாழ்க்கை அவங்க மன்னிக்காட்டி
கலர் ரெண்டும் உண்டாக மாறி போது வைக்கப்பட்டிருக்குது. வாழ உருவிட்டு வாராரு கழுத்தை வெட்டக்கூடிய அந்த கழுத்தை வெட்டுறதுக்கு இருப்பாரு அந்த மனுஷர் வாழ உருவிட்டு வந்து நிற்கிறாரு. கழுத்து வெட்டப்பட போகுது, கண்ணை கட்டியாச்சு, அவருட கண்ணை கட்டி வச்சிருக்குது. கண்ணியமானவர்களே, கடைசியா அந்த காதி கேட்கிறாரு, அது இஸ்லாமிய வழிமுறை. இந்த குடும்பத்துல போயிட்டு கேட்க போறாரு, இவரை இந்த கடைசி நிலைமையில கூட மன்னிப்பு கொடுக்கறதுக்கு நீங்க ரெடியா? மன்னிச்சா என்னது, அவரை கழுத்து தப்பு. யாரு பாப்பா கொலை செஞ்சவரை முன்னால வச்சிருக்க இந்த காதி போயிட்டு கேட்கிறாரு, மூத்த நானாம ரெண்டு மூணு பேர் சொல்றாங்க, நாங்க மன்னிக்கிறதுக்கு ரெடி, ஆனா சின்ன தம்பி மன்னிக்கிறதுக்கு ரெடி இல்லை. இந்த காதி பேஞ்சு சின்ன தம்பிட்டு கேட்கிறாரு, தம்பி விடி இந்த பக்கம் திரும்புறாரு. திரும்புறதோட அல்லாஹ் அக்பர், வேற வழி இல்ல, காதி சைக்கிள் செய்யறாரு, வேற வழி இல்ல, கழுத்தை வெட்டணும். அந்த மனுஷர்ல கண் கட்டுப்பட்டு இது கண்ணியமானவர்களே, அவர் கழுத்தை வெட்டுறதுக்கு அந்த கத்திய உருவி கையோங்கிறாரு. இந்த சின்ன புள்ள வாலிபர் கையோசுறாரு. அந்த காதி சொல்றாரு, நிப்பாட்டுங்க வெட்டவானோ, நிப்பாட்டுங்கன்னு சொல்றாரு. டிபார்ட்மெண்ட் சொல்ற உடனே அந்த வாலிபர் அப்படியே உள்ளுக்கு நடந்து வராது. கண்ணியமானவர்களே, ஹக்கீகத்தான ஒரு சம்பவம், தந்தைய கொண்டவர் கொலை செய்யப்படுறது முடிக்கிறது, ஃபுல் பவரும் கை வைக்குது. இவர் ஒரு வேர்டும் தேவையில்ல, இவர் தலையை விட்டு திரும்பினா கழுத்து துண்டாகி ரெண்டாகி போகும். ஃபுல் பவரும் கையில இருக்குது. இருக்கக்கூடிய நிலைமையில இவர் முன்னுக்கு நடந்து வராரு. வந்து சொல்றாரு, அந்த காதிங்க அவரை கண் கட்ட அவருங்க, நாங்க அவரை பேசுவோம். கண் கட்டு அவுக்கப்படுது, அப்படி கண்ணை தோற்று கண்ணை அப்படி தலையை தூங்கி இவரை பார்க்கிறாரு. பார்த்தோன்னு இவர் சொல்றாரு, நீங்க இந்த வாப்பா கொண்டிருக்கிறாய், ஆனா நான் இன்றைக்கு உண்மைய என்ன வாப்பா கொண்டிருக்கிறாய், என் மனசு கவலையா இருக்குது, ஆனா நான் இன்றைக்கு உங்களைய தண்டிக்கிறதுக்கு முழுமையான அதிகாரம் கையில் இருக்கும் பொழுது அந்த வாலிபர் அல்லாஹ்வுக்காக அந்த மன்னிக்கிறார். முழு சபையும் தப்பி சொல்றாங்க, அந்த வாலிபருக்காக துஆ செய்றாங்க. அல்லாஹ் அல்லாஹ் அல்லா இந்த சகோதரனை பார்த்து எவ்வளவு சந்தோஷம் பேசுவான். ஏன் இதே மன்னிப்பை எனக்கு உங்களுக்கு என்னோட மனைவிக்கு கொடுக்கலாம், ஒரு குடும்பம் சேர்ந்து வாழவே, பிள்ளைகள் சீரழியாம இருக்கணும், எங்களோட சகோதரர் கொடுக்கலா, ஏன் குடும்பங்கள் சேர்ந்து இருக்கிறேன், எங்களோட மகல்லாவை சேர்ந்து எங்களுக்கு கீழே சாப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏழை கீழே எங்களுக்கு இந்த மன்னிப்பு கொடுக்கலாம், அவர் எங்களுக்கு பேசியிருப்பாரு, அல்லாவுக்காக நான் ஒன்று மன்னிச்சுட்டேன். ஏன் அல்லா வல் யாஃபூ வல் யஸ்ஃபூ, ஏன் அல்லா என்னை மன்னிக்கிறதுக்காக நீங்க இன்னைக்கு சுஜூதிலிருந்து கதறி கதறி செய்யக்கூடிய தௌபாவை விட சிறந்த தௌபா தான் அந்த தௌபா. அல்லாஹ் உங்களுக்கு வாதா தரக்கூடிய தௌபா. ரெடியாகும் நிஷா, இந்த பண்பு எங்களை வாழ்க்கையில் ஏற்பட்ட நிஷா, நான் மன்னிப்பேன், எனக்கு அநியாயம் செய்யப்பட்டான அல்லாவுக்காக மன்னிப்பேன். எதுக்காக? அல்லாஹ் என்னைய கியாமத்தில் மன்னிக்கணும் என்றதுக்காக. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை உங்களை புரிந்து கொள்வானா? கண்ணியமானவரே, ரெண்டு விஷயத்த மனசு வச்சுக்கோங்க. எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒரு பயணம் போறதா உமா அப்பாவை பேசிட்டு போங்க, துவா செஞ்சுட்டு போங்க, அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு கொண்டு போங்க. அந்த துவா அந்த பயணத்தில் உங்களை மரணம் வந்தா நிச்சயமா சத்தியமா அல்லாஹு தஆலா மன்னிக்கப்பட்ட கொடுத்த மனுஷன். உங்களுக்கு யார் அநியாயம் செஞ்சாலும் அவங்கள்ட்ட அவங்கள மன்னிங்க. அதே நேரத்தில் அடிக்கடி யாரெல்லாம் நீங்க சந்திக்கிறீங்க, உங்களோட வேலை செய்யக்கூடியவங்க, உங்களுக்கு கீழால் இருக்கக்கூடியவங்க, உங்களோட மணி மனைவி பிள்ளைகள், இவங்களிடத்துல அடிக்கடி நீங்க மன்னிப்பிக்கிறீங்க. ஏன்னா எங்களை அறியாம ஒரு அநியாயம் செய்யப்பட்டிருந்தா கியாமத்தில் அந்த அநியாயத்தின் மூலமாக எங்களோட சொர்க்கத்துக்கு தடை ஏற்படும். அல்லாஹ் தஆலா நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. தக்குவாவை கியாமத்து வரைக்கும் கடைபிடிங்க. நோம்பு தரக்கூடிய ஆகப்பெரிய பாடம், ஏண்டேன் உங்களுடைய பசியோ, ஏண்டேன் உங்களுடைய குர்பானுடைய ரத்தமோ இறைச்சோ, ஏண்டேன் உங்களுடைய வேற விஷயங்களோ அல்லாவுக்கு தேவையில்லை. அல்லா எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறான், நாங்கள் தக்குவா உள்ளவர்களாக மாறணும். தக்குவாண்டா என்ன? நோம்புட பசிச்சிருக்கும் பொழுது ஹலாலான சாப்பாட்டை அல்லாவுக்காக சாப்பிடாத நான் ஹராமானதையும் அல்லாவுக்காக நான் செய்ய மாட்டேன். இதுதான் தக்குவா. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானை சிறப்பான முறையில் கழிச்சு மன்னிப்பை பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் என்னை உங்களையும் சேர்த்துள்ளவானாக. அல்லாஹ் என்னை உங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் லைலத்துல் கத்ரை ஈமானன் வஹ்திசாபன் அமல் செய்த கூட்டத்திலே அல்லாஹ் தஆலா என்னை சேர்த்துள்ளவானாக. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னிச்சு, யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் அம்மா அப்பா பாவங்களை மன்னிச்சு, யா அல்லாஹ் யா அல்லாஹ் அவங்களை கபூல் செஞ்சு, யா அல்லாஹ்
அவர்கள் யார் யாரும் சூழ இருக்கிறார்களோ அவர்கள் மூலமாக சொர்க்கத்தை அடைந்து கொடுத்த எங்களை சேர்த்திரியாவான். எல்லாருடைய பாவங்களையும் மன்னிச்சியாவலாம், சொர்க்கத்துக்குரியவர்களும் சேர்த்திரியாவலாம். யாரா நாளை மறுமையிலையும் யாரா எங்கள் எல்லாருக்கும் துணியானவர்கள் குமாரப்பான மகேஸ்வரம் சேர்த்துருவாயாக. வாக்கு தாவான அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. No.